என் அருமை நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் சிலவற்றை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். உதாரணமாக, நீங்கள் செல்வந்தராக இருக்கலாம், ஆனால் செல்வந்தராக இருந்தாலும் கூட எளிமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்களிடம் அனைவரும் நட்பு பாராட்டி வருவார்கள். நான் செல்வந்தர் என்ற இருமாப்புடன் இருந்தால் உங்களிடம் யாரும் பழக மாட்டார்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். அது மன உளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே செல்வத்திலும் எளிமையாக இருக்க வேண்டும். அப்படி இந்த சமூகத்தில் பலரை பார்த்திருக்கிறோம். மிக சாதாரணமாக மக்களோடு மக்களாக இணைந்திருப்பார்கள். ஆனால் அவருடைய செல்வந்தர் என்ற வரலாற்றை பார்க்குற பொழுது மிக ஆழமான செல்வந்தனாக இருப்பார். ஆனால் மிக சாதாரணமாக நம்மளோடு பழைய கொண்டிருப்பார்கள். அது நிறைய பேரை நாம் பார்த்துருக்குறோம். இன்னொன்று வந்து ஏழ்மையிலும் நேர்மை. பல பேர் வந்து ஏழ்மையில் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ஏழ்மையாக இருப்பாங்க, ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பணம் தனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த பணத்தை அவர்கள் தொடமாட்டார்கள், அந்த பணத்தின் மேல் கவனம் வைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அன்பு தான் முக்கியம். ஏழ்மையிலும் நேர்மை. நேர்மையானவர்கள் நிறைய பேர், ஏழ்மையாக இருப்பவர்கள் நிறைய பேர் நேர்மையாக இருப்பதை பார்த்துருக்குறோம். ஏழ்மையாக இருப்பவர்கள் பல தொழிற்சாலைகளிலும், அரசு சார்ந்த தொழிற்சாலைகளிலும், மற்ற நிறுவனங்களிலும் வேலை பார்க்குறார்கள். அவர் பணப்புழக்கம் உள்ள இடங்களில் வேலை பார்க்குறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் மீறி அந்த நேர்மை, அதைத்தான் சொல்லுகிறோம். ஏழ்மையிலும் நேர்மை, இந்த இரண்டும் இருக்க வேண்டும். செல்வத்திலும் எளிமை, நேர்மை, அதாவது செல்வத்தில் எளிமை, ஏழ்மையிலும் நேர்மை, இப்படி இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற முடியும் நண்பர்களே.